வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்னோட சின்ன கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன்னு தான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் தான். பொதுவாக ரெண்டலில் இருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற சேம் இஷ்யூஸ் தான் எனக்கும். வாலில் ஆணி அடிக்கக்கூடாது, டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x6, ரொம்பவே சின்னது தான். அதே மாதிரி இது செமி மாடுலர் கிச்சன். இந்த ஸ்லாப்ல ஃபஸ்ட்டு ட்ரம்மில் அரிசி வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பிளாஸ்டிக் ட்ரேயில் காஃபி ஃபில்டரும் சமையலுக்கு பயன்படுத்துகிற செக்கில் ஆட்டின கடலெண்ணையும் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அஞ்சரை பெட்டி, அது உள்ளறையே குட்டியாக ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுத்து போட்டு தாளிக்க முடியும் அப்படின்றதுனால. அடுத்தது ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பீங்கான் ஜார் உள்ள உப்பு போட்டு வச்சுருக்கேன். பொதுவாக இப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தது சாம்பார் பவுடர், குக்கர் வெயிட் எல்லாமே இந்த ட்ரேயில் தான் நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுகர். பொதுவாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் மட்டும் ஒரு டப்பர்வேர் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க கபோர்டில் இந்த மாதிரி உள்ளார என்னென்ன இருக்குதுன்னு வெளியே எழுதி ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக தேடாமல் எடுக்க முடியும். இப்போது நான் இல்லை, அம்மா வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களால ஈஸியாக எடுத்துட முடியும். இந்த ஜாரில் பார்த்திங்கன்னா புளி வச்சுருக்கேன். இது எல்லாமே கோதுமை ரவை அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது காஃபி பவுடர். அப்புறம் நான் இதை யூஸ் பண்ணுற ஜூஸர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த டப்பர்வேர் பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் சீக்கிரமாக மாற்றணும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு. மஞ்சள் பவுடர் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா வடகம் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா டெய்லி அதிகமாக யூஸ் பண்ணுற பொருட்கள் மட்டும்தான் வச்சிட்ருக்கேன். மற்றது எல்லாமே கபோர்டுக்கு உள்ளார வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்சியும் ஜாரும் வச்சுருக்கேன். இதே மாதிரி பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸையும் சேர்த்து வச்சிட்டோன்னா நம்ம தேட வேண்டாம், டக்குன்னு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓப்பன் விண்டோ கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கம் டைனிங் டேபிள் இருக்குது, இதுலேருந்து நம்ம அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ அந்த வாலில் எதுவும் பற்றக்கூடாது, பட்டு அழுக்காயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த வால்பேப்பர் ஒட்டியிருக்கேன். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். இந்த கபோர்டோட ஹேண்டில்லே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு டவல் நான் போட்டு வச்சுருக்கேன். இது எப்போதுமே இங்கே தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு கீழே இருக்கும் இந்த ட்ராயரு. இதில் இந்த டவல் இருக்கிறதுனால சூடாக ஏதாவது பொருளை டக்குன்னு இறக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கே தெரியும், ப்ரெஸ்டேஜ் வெஜ் கட்டர். இது எல்லாமே இந்த குட்டி கண்டெய்னர்ஸ் உள்ள நான் வந்து தனியா பொடி, தனி மிளகாய் பொடி, ரசப்பொடி எல்லாமே வச்சுருக்கேன். அது உள்ளறையே செப்பரேட்டாக ஒரு ஸ்பூன்ஸும் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருவேன். ஒரு பொருள் வாங்குறப்பவே இது நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்கினோன்னா அது கூடவே அதுக்கு தேவையான பொருளையும் சேர்த்து வாங்கிறது தான் ரொம்பவே நல்லது. இந்த கண்டெய்னர்ஸ் வாங்குறப்பே நான் அதுக்கு தேவையான ஸ்பூன் உள்ளரே போட்டு பார்த்து வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பிளெண்டரு, பிளெண்டரோட பிளேட்ஸு அதையும் நான் வந்து செப்பரேட்டாக ஒரு கவரில் போட்டு அது பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா சால்ட்டு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே வந்து இந்த குட்டி கண்டெய்னர்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். இது மற்ற கரண்டி, ஸ்பூன்ஸு, இந்த ப்ரெஷஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா, இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அது கூடவே இந்த குட்டி ப்ரெஷ்ஷும் வந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்ட்ரா உள்ளார வாஷ் பண்ணுறதுக்கு. மற்ற ஸ்பூன்ஸு, கரண்டி எல்லாமே வந்து இந்த ட்ராயர்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே நான் என்னோடய குக்கிங் வீடியோஸில் யூஸ் பண்ண திங்ஸ் தான். சப்பாத்தி கட்டை, அந்த குழவி, அது கூடவே சேர்த்து வச்சுருக்கேன். இது இன்னும் பேக்கிங் அப்படியே பிரிக்காமலே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். ஸோ இது எல்லாமே நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்றதுனால செகண்ட் ட்ராயரில் இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் வச்சுருக்கேன். யாராவது எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த டயத்தில் மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். எல்லா நேரமும் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படிங்கிறப்போ தேவைன்றதுனால இதை நான் இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கட்டர்ஸ், கட்டிங் போர்ட்ஸ் அது எல்லாமே வந்து இதில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி முடித்த உடனேயே தொடச்சிட்டு நான் அதை இங்கே ஸ்டோர் பண்ணிவிடுவேன்.
ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் கிச்சனில், ரொம்ப வந்து போட்டு கன்ஜஸ்டடாக இருக்காது. நான் ஸ்லாப்ல வந்து மிக்ஸி இது மட்டும்தான் வச்சுருக்கேன், எனக்கு கிரைண்டர் வச்சால் ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பைட் ஆகிடும். அதனால் வந்து நான் கிரைண்டரும் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து இந்த கபோர்ட் உள்ளார வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்க் வருது. சிங்க் பக்கத்துலேயே நான் ஒரு சோப் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சிட்டோன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால தான் இந்த பக்கம் ஒரு குட்டி ட்ரேயில் நான் யூஸ் பண்ணுற லிக்விடு, அப்புறம் வந்து ஒயிட் வினிகர், பேக்கிங் சோடா வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நான் 99% க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து இந்த பேக்கிங் சோடாவும் ஒயிட் வினிகர் தான் யூஸ் பண்ணுறேன். பக்கத்துலேயே கார்னரில் ஒரு குட்டியாக ஒரு ப்ரெஷ் வச்சுருப்பேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை ஈஸியாக வாஷ் பண்ண முடியும், இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா. அதுக்காக ஒரு ப்ரெஷ்ஷும் இது கூடவே நான் எப்போதும் வச்சுருவேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு அடியில் நிறையவே ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸை நம்ம ரொம்பவே அழகாக யூஸ் பண்ண முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் கீழே வால்பேப்பர் தான் போட்டிருக்கேன். வால்பேப்பர் போடுறதுனால க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிறது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு குட்டி ட்ரேயில் நான் வந்து ப்ரெஷ்ஷஸ் வச்சுருக்கேன். ப்ரெஷ்ஷஸ் கண்டிப்பாக தேவை நம்ம க்ளீன் பண்ணுறப்போ. அடுத்து நான் வாங்கியிருக்க க்ளீனிங் வாஷிங் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே செப்பரேட்டாக ரெண்டு ட்ரே வச்சு அது உள்ளே தான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது தெரியும் உங்களுக்கு, பிளாக் ஆகிடுச்சுன்னா நம்ம சிங்கில் போடுவோம் இல்லையா, அந்த பவுடர் தான் இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அன்டயத்தில் நைட் டயத்தில் நல்லா பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இமீடியட்டாக பிளம்பரை கூப்பிட முடியாது இல்லையா, அப்போ இந்த பவுடர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நம்ம லிஸ்ட் போடுவோம் இல்லையா, அப்போ என்னென்ன தேவைன்றதை இங்கே இருக்கிறத பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம லிஸ்ட் போட்டுக்கலாம். இருக்கிற பொருளையே திரும்ப திரும்ப வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னர் உள்ள நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு அடியிலேருந்து வர பைப்பை இந்த மாதிரி டைரெக்டாக வாலில் விடாமல் இந்த மாதிரி ஒரு பைப் லைன் கொடுத்து விட்டுருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளாக் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம கழுவிடலாம். நெக்ஸ்ட்டு கிச்சனோட ஒரு கார்னரில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேலேயே கண்ணில் படுற மாதிரி பாசிட்டிவ் கோட் உள்ள ஒரு கப் ஒன்று வச்சுருக்கேன். இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஹாப்பியாக அந்த டே பிகினிங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அது உள்ளார சிசர்ஸ் ஒன்றும் பென் ஒன்று அப்புறம் கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பேக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இது உள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே ஜிப் உள்ள ஒரு கவர்ஸில் ட்ரை டிஷ்யூஸ் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது கவர் விசிபிளாக இருக்கிறதுனால யாருக்கு வேணுனாலும் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்பைடர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட சின்ன பொண்ணு ரொம்பவே நாட்டி கிச்சனுக்குள்ளே வந்து செட்டப் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜு திறந்து ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதனால் இந்த ஸ்பைடர் இருக்கிறதுனால பயந்துட்டு அவ்வளோவா கிச்சனுள்ள வரதில்ல. ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மந்த் வைஸ் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ப்ரொவிஷன்ஸு, இபி பில் பே பண்ணுறது, கேஸ் சிலிண்டர் பே பண்ணுறது, அதெல்லாம் இதில் நோட் பண்ணி வச்சுருவேன். இது எனக்கு மந்த்லி பட்ஜெட் போடுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கை துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்றதுனால ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சுருக்கேன். சிங்க்குக்கு அடியில் எப்போதுமே ஒரு கனமான ஒரு மேட் போட்டு வச்சுருவேன். ஏன்னா தண்ணி படுற இடம் இல்லையா, குழந்தைங்களும் வந்து போவாங்க, ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த திக்கான மேட் எப்போதுமே சிங்க்குக்கு அடியிலேயே இருக்கும். இந்த சைடு இருக்க கபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன், உள்ளார என்ன இருக்குது அப்படின்னு தெரியணுன்றதுக்காக. இந்த ரேக்கில் தான் மில்லட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளார சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரே வச்சு அது உள்ளார நான் யூஸ் பண்ணுற ஆயில், ஹேருக்கு, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம செப்பரேட்டாக ஒரு ட்ரேயில் ஒரே இடத்துலையே நமக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும், ஈஸியாக எடுத்துட முடியும், பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல கூட ஆணியோ இல்லை ஹேங்கிங் ஸ்டிக்கர்ஸுக்கோ நான் வாலில் பேஸ்ட் பண்ணவே இல்லை, இருக்கிற ஸ்பேஸையே யூஸ் பண்ணி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருந்தது, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் ஆர்கனைசர் ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்கள் மட்டும் இது உள்ளே வச்சுருக்கேன். நைஃபு, மத்து, ஸ்ட்ரே, பீலர், வடிகட்டி இதெல்லாம் இது உள்ளே இருக்கும். அப்புறம் நான் கிச்சன் சிங்க்கை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷஸ்லாம் எஸ் ஹூக்கில் மாட்டியிருக்கேன். இந்த எஸ் ஹூக் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான், ஹார்ட்வேர் ஷாப் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பேக் உள்ளார நான் வந்து எம்டி கவர்ஸ், குப்பை போடுறது, மற்ற பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த எஸ் ஹூக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது.
இந்த ஹேங்கிங் ஆர்கனைசருக்கு அடியில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம தண்ணியோடு வச்சிட்டோம்னா கீழே தண்ணி சொட்டும் அப்படின்றதுனால அந்த வாலில் ஸ்டெயின் ஆகாமல் இருக்க வால்பேப்பர் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் வச்சுருக்கேன். இது வாங்கி 6 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய பிளேட்ஸு, டம்ளர்ஸு, கரண்டி, வெயிட்டான வெசல்ஸ் எல்லாமே இது மேலே நம்ம வைக்க முடியும். நல்லாவே இது ஸ்பேஸ் சேவிங்காகவும் நமக்கு இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எம்டி சிலிண்டரு, அப்புறம் இடிக்கிற கல், அதெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். பாத்திரம் கழுவின பிறகு டப்பில் போட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன். இந்த சர்வீஸ் ஏரியாவில் நல்லா வெயில் வரும். அந்த வெயில் பாத்திரம் மேலே படுறப்போ அதில் இருக்க கிருமிகளும் சீக்கிரமாக செத்துடும். அதே மாதிரி சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஒரு பொருள் பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்து வாங்குறத விட அதோட யூசேஜ் என்ன, அதோட தேவை நமக்கு என்ன இருக்குது, அதோட லைஃப் டைம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து யோசித்து வாங்கினோன்னா நமக்கு ஸ்பேஸ் சேவிங் மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக மணி சேவிங்கும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன், தேங்க்யூ.